உங்க எல்லாரையும் மறுபடியும் நம்பிக்கை தொலைக்காட்சி மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு குட் நியூஸ் டிஜிட்டல் இன்டராக்ஷன்ஸ்ல நம்ம கூட பேச போறது யாருன்னா, அவர் ஒரு பிசியாலஜிஸ்ட், சாங் ரைட்டர், பியூட்டிஃபுல்லான சிங்கர், அப்புறம் இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு கிறிஸ்பான கான்டென்ட் போஸ்ட் பண்ற ஒருத்தரும் சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இஸ் அ சர்ச் லீடர் டூயிங் மினிஸ்ட்ரி. சோ வாங்க அவர் யாருன்னு பாத்துடலாமா? Hi Godson brother, thank you for joining on Good News Digital Interaction. We are so happy to have you here. எப்படி இருக்கீங்க? Thank you Sharon for having me here. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் God's graceல. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்னா. Thank you so much. நியூசிலாந்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சென்னை வெயில்ல லாக்டவுன் ஆகி வீட்ல இருக்கோம். Work from home பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி சிச்சுவேஷன் அங்க இருக்கு? இங்க வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிட்டேன் பாருங்க. ஆரம்பத்துல இருந்து ஃப்ரம் மார்ச் 1 ஆன்வர்ட்ஸ் we went to lockdown 4 level. அப்ப வந்து கம்ப்ளீட் லாக்டவுன். அப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கவர்மெண்ட் took good initiative. அது நிமித்தமா வந்து இப்போ நாங்க வந்து லெவல் 2 வந்திருக்கிறோம், which means there are hardly even one case in the whole country. Wow. By God's grace வந்து ஆண்டவரோட கிருபையினால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் கிட்ஸ் ஸ்டார்ட் டு கோ டு ஸ்கூல், அதெல்லாம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இந்த கம்மிங் வீக் ஈவன் கம்ப்ளீட் எல்லாமே வந்து நார்மலா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லெவல் 1 வந்து விச் இஸ் வெரி நார்மல் லைஃப். சோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கேக்குறதுக்கு. we pray that all of you are safe. அது மட்டும் இல்ல, நீங்க மெடிசின் ஃபீல்ட்ல இருக்கீங்க. How will the world be in the future? அத பத்தி சொல்ல முடியுமா? See, this pandemic வந்து ரொம்ப புதுசு நம்மோட ஜெனரேஷனுக்கு. In 1918 to 1920 I believe Spanish flu ன்னு வந்துச்சு. அது வந்து இத காட்டிலும் 50 மடங்கு அந்த மாதிரி அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின வந்து 5 கோடி மக்கள் வந்து இறந்தாங்க. 5 கோடி மக்கள் பாதிக்கப்படல, 5 கோடி மக்கள் இறந்தாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, these things will come, you know, like very often in futureல. Infections rate will be high. அந்த ரிஸ்க் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான். என்னதான் டெக்னாலஜிலாம் வந்தாலும் இந்த நோய், இந்த டிசீஸ் இதெல்லாம் வந்து ஈவன் பிப்ளிக்கலி when we talk it will be more in coming days. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேஷனாவும் இருந்தது. சோ உலகத்தை பத்தி நாம பேசிட்டோம், வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க ஒரு பிசியாலஜிஸ்டா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நீங்க தியாலஜிலயும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதை நாங்க சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. சோ வேர் அண்ட் ஹவு டிட் யூ கெட் திஸ் இன்ட்ரெஸ்ட் எஸ்பெஷலி இன் லேர்னிங் தியாலஜி? அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஒரு தியாலஜி படித்த ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நான் என்ன நான் பார்க்கல. ஐம் அ லேர்னர், ஐம் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தட் இஸ் மை ஐடென்டிட்டி. ஆண்டவரை பின்பற்ற நானும் வந்து எல்லாரும் போலவே வந்து எல்லா ரொம்ப ஃப்ரீ ஒரு வியூவோட நானும் இருந்த நாட்கள் உண்டு. பட் ஐ திங்க் லைக் 5 years ago I started to read gospels. You know, I see ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்து அவர் எப்படி இருக்கிறாருன்றத நான் வந்து பாக்குறேன். அதுல அவரு வந்து இப்போ என்ன சுத்தி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல அவர் நடக்கிறத நான் பாக்குறேன். அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும்ன்றத நான் வந்து ரிலேட் பண்றேன் காஸ்பல்ஸ்லயும் இப்போ ரியல் லைஃப்லயும். அப்போ வந்து நான் நிறைய ஊழியங்களை பாக்குறப்போ எனக்கு வந்து இது சம்திங் சம்திங் ராங் அப்படிமா எனக்கு தோணுது. So இதுதான் ரியல், வாட் ஜீசஸ் ரியலி வாண்டட் டு டு அப்படின்னு நிறைய நான் Gospels, Bible. So I always sit and read Bible. That's mostly Pandra Vishon. So after then I started to know the truth. I want all the youth to realize that. So, in the medical field, renal physiologist, I've been working for 21 years now. Okay. Oh. So, ஒரு 15 வருஷமா இல்ல 17 வருஷமா ஆண்டவருக்குள்ள நான் நடந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையில அதிகமா நான் வேதத்தை வாசித்தது மூலமா அதிகமா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வேத வார்த்தைகளை அதிகமா அவர் போதிப்பார் ஞானத்தினால அறிவினால அவர் போதிக்கும் பொழுது ஒரு வார்த்தையில இருக்கிற சத்தியம் நான் world கூட ரிலேட் பண்ணி சொல்வேன் என்னோட கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இல்லஸ்ட்ரேஷன்லாம் நிறைய நான் போடுவேன் இப்போ இருக்கிற ஒரு மொபைல் போனை வச்சு நான் ஆவி ஆத்மா சரீரம் என்னன்றதை நான் ஈஸியா சொல்லிடுவேன் சோ அது இப்ப இருக்கிற யூத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு மோர் தென் சிங்கிங் ஐ வுட் லைக் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் யூ நோ டேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் டு பீப்புள் சோ அது பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அதனாலதான் தட்ஸ் ரியலி நைஸ் டு நோ and it is encouraging also நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா சோ நீங்க ஒரு சர்ச் லீடரா இருக்கீங்க So, அது சார்ந்த ஒரு question நான் உங்ககிட்ட கேட்க போறேன் What is discipleship? எப்படி அது believerக்கு பிரயோஜனமா இருக்கு? See, discipleshipன்றது அப்படினா என்னன்னா நமக்குன்னு ஒரு மாஸ்டர் இருப்பாரு அவரோட அந்த மாஸ்டர் நம்ம ஃபாலோ பண்றது அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத நம்ம படிக்கிறது இதுதான் டிசைபிள்ஷிப் இப்போ அது நம்ம எல்லா மதங்களிலும் அது பார்க்கலாம் ஒரு குரு இருப்பாங்க அவரை ஃபாலோ பண்ணி ஒரு சிஷ்யர்கள் அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க சோ இன் அவர் கிறிஸ்டன்டம்ல பாத்தீங்கன்னா அவர் மாஸ்டர் இஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் மை ரோல் மாடல் மை மாஸ்டர் எவ்ரிதிங் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சோ அவரை நம்ம ஃபாலோ பண்றோம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நாட் ஒன்லி ஃபாலோயிங் பட் ஆல்சோ he will be precepting us he will be mentoring us right அது ரெண்டு காரியம் தொடர்ந்துட்டு நடந்துட்டே இருக்கும் அது ஆன்கோயிங் ப்ராசஸ் பாருங்க அது அதே வகையில நான் இன்னொருத்தர டிசைபிள் பண்ணணும் இது ஒரு ஆன்கோயிங் சைக்கிள் ஐ வில் ரிசீவ் த கண்டென்ட் ஐ வில் ஃபாலோ while I am receiving the content I am also passing the content to next generation இன்னொருத்தர நான் டிசைபிள் பண்றேன் சோ இதுதான் டிசைபிள்ஷிப் ஆண்டவர் சொன்னாரு நீங்க உலகமெங்க புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் அப்படின்னார் விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை which is very easy to do ஆண்டவர் விசுவாசத்தை போது everybody can become a believer but disciple ஆக்குங்கள் என்று சொன்னார் சீஷராக்குங்கள் என்று சொன்னார் அது ரொம்ப process இன்னும் கொஞ்சம் believerல இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப் அடுத்த லெவல் தான் disciple ஆகுது சீஷன் ஆகுது So that was well explained na kandipa ketittu irukka ellarku romba prayojanama irundirukum So as I told you you are a leader of a church so near future la churches and worship la eppadi irukka podu adha patti ungaloda kanippu enna See the true worshipers will always be there There are vain worship According to the Bible, there are vain. Veena janangal enakku aaradhikkiram oru vasanam soludha. There is a worship called vain worship. They may be worshiping, but it's all vain. Okay. There are false worship. Okay. Poyyana aaradhana, mayana aaradhana, false worship. But Jesus wants us to do true worship. Jesus ஒரு நம்ம ஒரு உண்மையா ஆராதிக்கிறவளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சோ இந்த உண்மையா ஆராதிக்கிற ஜனங்கள் எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க அதே போல நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொய்யா ஆராதிக்கிற ஜனமோ இல்ல இன்னும் மாய ஆராதிக்கிற ஜனம் இருந்துட்டே தான் இருப்பாங்க இன்னும் டெக்னாலஜி வர வர இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஜூம்ல நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் we are doing online service எல்லாம் இப்போ சபை திரும்ப கூடி வரும்பொழுது ஆலயத்துக்கு கட்டிடத்துக்குள்ள திரும்ப போகும் பொழுது உண்மையான ஆத்ம தாகத்தோடு உண்மையான ஒரு ஐக்கியம் அப்படின ஒரு விஷயம் இருக்குது அன்னியோனம் அப்படின ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் இருக்கிற மனப்பான்மையோடு இருக்கிற ஜன கண்டிப்பா they will come back to the building the church ஆனா இல்ல நான் வந்து வீட்லயே இருந்து கூட ஆன்லைன்ல கூட worship பண்ணலாம்ன்றது இப்போதான் இந்த pandemic சொல்லி கொடுத்துச்சு அதனால நான் I don't have to go அப்படிங்கறவங்க வீட்ல தான் இருப்பாங்க but it's always healthy to gather as brothers and sisters it's always healthy it's always scriptural biblical that we gather together in person meeting together eating together and reading the scriptures praying together எல்லாமே வந்து நம்ம பர்சனலா பண்றது நல்லது so on the balance வந்து தேடா இருக்கும் we can't predict எப்படி இருக்க போகுதுன்னு but the true worshipers அப்படின ஒரு group எப்பவுமே இருந்துட்டே தான் இருப்பாங்க praise be to god for that நீங்க சொன்னது actually very informative and fact கூடனா so இப்போ இருக்கிற youth பாத்தீங்கன்னா they are exposed to the world and they are very much active on social media so அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை சொல்ல விரும்பறீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் see நம்ம வந்து ஒரு whether the mobile phone or Facebook WhatsApp Instagram whatever you take இதெல்லாம் நன்மையா தீமையா அப்படின்னா நம்ம black and white answer சொல்ல முடியாது அதுக்கு ஓகேவா நிறைய பேர் கேட்பாங்க சினிமா பார்க்கிறது நல்லதா கெட்டதா இப்படி கேட்பாங்க so there is no such yes or no answer for that but வாலிபர்கள் வந்து அதிகமா வந்து சோஷியல் நெட்வொர்க்ல டெக்னாலஜி நிறைய வந்துட்டு இருக்குது ஸோ வீடியோஸ் அவங்க பார்க்கறது கேம்ஸ் அவங்க பிளே பண்றது இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க அதை நம்ம பார்க்குறோம் பட் ஹவு வி யூஸ் இட் யூனோ ஹவு வி யூட்டிலைஸ் இட் நம்ம அதை வந்து நன்மைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம் தீமைக்கு ஏதுவாகவும் அதை பயன்படுத்தலாம் 1 கொரிந்தியர் 6:12 இப்படி சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு ஆனால் எல்லாம் தகுதியா இராது எப்படி சொல்லிருக்கிற பாருங்க எல்லாத்தையும் அனுபவிக்க தகுதி உண்டு எனக்கு உரிமை உண்டுப்பா ஆனாலும் எல்லாமே வந்து தகுதியா இராது ஏன் அப்படி சொல்றாருன்னா நாமெல்லாம் வாலிபர்கள் அது முதியோர்கள் யாரா இருந்தாலும் நம்மள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இல்லையா பிரித்தெடுக்கப்பட்ட சந்தி we have certain boundaries இப்போ வந்து ஃபேஸ்புக்கு இல்ல ஒரு யூடியூபுக்கு இன்ஸ்டாகிராம்க்கு வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி நம்ம வந்து செட் பண்ணி இதுதான் வாலிபர்களுக்கு நான் எப்பவுமே சொல்ற ஒரு ஆலோசனை அதுல வந்து இருக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஒய் யூ ஆர் தேர் அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் இப்படின்னு வந்து நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்கணும் வெதர் இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆர் லைஃப் வெதர் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆர் நாட் ஸோ இதெல்லாம் நாமளே வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் இப்ப நான் வந்து யோகியமானவன் கிடையாது நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் ஸோ வந்து இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் வந்து ஒரு டூலா பாக்குறேன் ஒரு கம்யூனிகேட்டிங் டூல் டு டேக் மை வேர்ட் ஆர் காட்ஸ் வேர்ட் டு பீப்புள் இப்படியா வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதம்தான் ஸோ எல்லாமே நான் வந்து பயன்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை உண்டு ஆனா நம்ம வந்து தேவனுடைய நாம மகிமைக்காக அதை செய்யணும் அதே போல உலகத்துக்குள்ள நம்ம வந்து போயிடாம நம்மள நம்ம பாதுகாக்கணும் நம்மளோட ஆத்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆத்மா வந்து உலகத்துக்கு நம்மளோட ஆத்மா வித்து போட்டு கூடாது ஓகேவா நம்ம வந்து வார்த்தை சொல்றபடி வாழ ஆரம்பிக்கணும் அதுதான் என்னோட thank you சூப்பர்னா சோ ஐம் ஷூர் கண்டிப்பா உங்க பதில் நிறைய யங் பீப்புளுக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்புறம் சின்ஸ் யூ ஆர் a physiologist மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க which is science பட் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கையும் பிலீவ் பண்றீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா we have to believe supernatural healing kandipa see you thank you holy spirit inda 12 varshamalle perumbaadul sthiri 12 varshama aneega vaidyargalal you know she can't be she can't get the healing yaarkitta ponala evlo panatha selavu panni avangalaala vandu healing petrukola madala கடைசியில அவங்களை ஹீல் பண்ணது சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தான் அது ஆண்டவருடைய கரம் தான் அவங்களை தொட்டது ஹீல் பண்ணது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல வல்லமை புறப்பட்டு சுகமாச்சின்னு வாசிக்கிறோம்ல சோ வந்து ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சர்டன் குரூப் ஆஃப் சர்டன் டினாமினேஷன் பீப்புள் blood transfusion they won't take from other people, they won't take medications. See, namalku Aandavar vandu gnanathu koduthirukkaru. Doctors, the medicine, the facilities, technology, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் உருவாக்கி வச்சிருக்கார். கண்டிப்பா ஒரு சிக்னஸ் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவரோட கிருபையினால அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகுறோம். அது டெஃபினட்டா அது நடக்குது. ஆமா, டாக்டர்ஸ் சிகிச்சை கொடுக்கறாங்க. டாக்டர்ஸ் கேன் ட்ரீட் யூ, பட் only God can heal you. இதுதான் நான் பிலீவ் பண்றது. கண்டிப்பா ஓகே. நம்ம வந்து ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடி நிறைய பேரோட ராங் டெஸ்டிமனிஸ் நான் கேட்டிருக்கிறேன். ராங் டெஸ்டிமனிஸ்ன்றதுல ஒரு ராங் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேட்டிருக்கிறேன். சுவாசத்தின் பேர்ல வீட்டிலே வந்து வச்சு வச்சு மரித்து போனவர்கள் உண்டு. பிகாஸ் தே டிட் டேக் देम டு தி ஹாஸ்பிடல் அட் தி ரைட் டைம். அது வந்து முட்டாள்தனமானது. ஓகேவா? சோ அது வந்து ஒரு விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு நம்ம எதனா சொல்லலாம். பட் that is not the way it works. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. நாம போனும், நம்ம டாக்டரை பார்க்கணும், அதே சமயத்துல ஜபிக்கணும். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரு. நமக்கு தேவை சுகம். சோ நம்ம வந்து ஞானத்தை பயன்படுத்தியும் நம்ம இது பண்ணணும். ஆவிக்குரிய ரீதியிலும் அதை வந்து அணுகணும். ஜபிக்கும் போது ஜபிக்கணும், டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் கிட்ட போகணும். சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான், அது எப்படியா இருந்தாலும். ஆமா, கண்டிப்பா. சோ ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். சோ காட் ஹஸ் பிளஸ்ட் யூ வித் டேலண்ட் ஆஃப் காம்போசிங் சாங்ஸ் எல்லாம். சோ நீங்க சாங்ஸ் ரைட் பண்றீங்க, காம்போஸும் பண்றீங்க. சோ எப்படி நீங்க நியூசிலாந்துல இருந்து உங்க மியூசிக் டைரக்டரோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? Yeah, see, I was doing album from 2001 onwards. Now இப்ப நீரே நம்பிக்கை தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது வந்து 2015 வந்துச்சு. 2001 ல இருந்தே நான் வந்து ஆல்பம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்தாரு. ஆனா 2015 ல நான் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 2015 ல ஸ்டீஃபன் ரென்ஸ்விக் கூட ஒர்க் பண்ணேன். இங்க இருந்தே சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அமிச்சு அவர் வந்து he scored music, he sent the back to me. நான் இங்க இருந்து சில சாங்ஸ் பாடினேன், சென்னையில வந்து பாடினேன். இது ஒரு மாதிரி. அப்புறம் கிப்சன் கூட வந்து ஒரு சாங் பண்ணேன், நான் வாடுவேன், which is a very familiar one. அந்த நான் வாடுவேன் வந்து இங்க நான் பாடினது. I composed the song, sent it back to him. He will arrange everything. He sent back to me and then நான் வந்து அதுக்கு மேல பாடி திருப்பி நான் அனுப்புவேன். திருப்பி அங்க மிக்ஸ் பண்ணுவாங்க, திருப்பி எனக்கு சாங் வரும். எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது பாருங்க. சோ இப்போ கூட நான் வந்து ரெண்டு சாங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்னு வந்து கிப்சன் கூட, இன்னொன்னு ஸ்டீஃபன் ரென்ஸ்விக் கூட. சோ கண்டிப்பா உங்க பதில் வந்து நிறைய பேருக்கு இப்படியும் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். நிச்சயமா, நிச்சயமா. ஓகே, ஐ ஹேவ் a surprise call for you. உங்களை ரொம்ப வருஷமா அவருக்கு தெரியும். சில ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டும் இருக்கீங்க. அண்ட் இஸ் அ வெரி ஃபெமிலியர் பர்சன் அமாங் யங் பீப்புள் அண்ட் இஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் காஸ்பல் மியூசிஷியன் அண்ட் சிங்கர் கூட. சோ அவர் யாருன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. So, Anna, here you have the surprise caller for you. Hi, Gibson. Hi, Gopalana. Hi, Rakesh. How are you? Hey, Rakesh, Akkan solta. Sharon, Anna. So, Gibson, so, engoda Gopalana irukkaru. Neenga avarude close friend nu enga ellarkume theriyum. So, so Gopalana kitta oru kelvi na ungala kekka sonna enna kelvi avarkitta kepinga? Okay. Ida only chance ipo neenga kekalam. One question I have been wanting to ask him for so long. ஆனா இத பத்தி அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது இது வரைக்கும். எப்பயாச்சும் இன்டைரக்டா நான் இவட கொஸ்டின் டைம் ஆனா இது கேட்டது கிடையாது. சோ காட்சன் நான் வந்து இஸ் a dialysis head in a hospital in Auckland. அவர் வந்து இஸ் ஆல்சோ சர்விங் காட் at the same time. ஒரு இஸ் a superb enthusiast person at the same time. It's like a reformist right now. ஒரு நம்மளோட தமிழ் சர்ச்சஸ்ல ஒரு இந்த காங்கிரிகேஷன்ஸ்ல அதே போல இப்ப நடக்கிற ஒரு 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 ரெவல்யூஷன்ல இஸ் ஆல்சோ அ பார்ட். நவ் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி ஆட்டு ரொம்ப நாளா கேட்கணும் ஆசையா இருந்துச்சுன்னா, இஃப் தேர் இஸ் அ கால் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அவர் வாழ்க்கையில, இப்போ வந்து ஹீஸ் லைக் ஹீஸ் சர்விங் அஸ் மெடிசன் ஆல்சோ, ஹீஸ் லைக் டேக்கிங் அப் மெடிசன் அஸ் அ கேரியர் ஆல்சோ. ஏதாச்சும் ஒரு சமயத்துல ஆண்டவர் முழு நேர அழைப்புக்கு அவருக்கு செவி கொடுத்தாருன்னா will he be able to take up that thing? And it's just I want to make him confess in front of all the audience. அது வந்து அவரால கண்டிப்பா அதனால செய்ய முடியுமா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு he come for the full time ministry. Okay, when God calls me, I should go. There is no doubt in that. எனக்கு வந்து முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு 15 வருஷமா ஆசை. எனக்கு 15 வருஷமா ஆசை. ஆனா எப்பவுமே வந்து ஆசைய மட்டுமே ஒரு மூலதனமா வச்சுட்டு நான் வந்து ஊழியத்துக்கு போக மாட்டேன். Because I believe God has kept me in the dialysis unit. It's a community dialysis unit. I'm already serving community. Okay, I'm already serving in the community. அப்போ வந்து நான் அதுதான் என்னுடைய இப்போ இருக்கிற என்னுடைய பெரிய அழைப்பா நான் பாக்குறேன். எனக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது எனக்கு தெரியுதுனால என்னோட ஜபம் எப்பவுமே இருக்கும், ஆண்டவரே என்னை முழு நேர ஊழியத்துக்குன்னு நீங்க அழைக்கணும்ன்றது என்னோட ஜபம். ஆனாலும் அவருடைய அழைப்புக்காக அந்த அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கிறேன் கிப்சன். சோ வந்து ஆண்டவர் அழைச்சாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு மீன் படகுகள் அந்த வலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு டு தட். பியூட்டிஃபுல், சச் எ ஹானஸ்ட் ரிப்ளை. ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. ரியலி ஏன்னா சம்டைம்ஸ் when people ask you that எனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன் இவங்க இதெல்லாம் அவருக்கு இன்னும் ஆசையே இல்லாத மாதிரி கேக்குறாங்க. ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இவ்வளவு டிசைர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் you know Sharon Rakesh gave me a chance to ask this question to you in this interview. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட நான் முன்னாடி எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி வரக்கு கூட அவர்கிட்ட தெரியாது. சோ எதுவுமே சொல்லாம திடீர்னு போன் அடிச்சு இந்த கேள்வி கேட்க அவர் என்ன நினைச்சாரு சொல்ல மாட்டேன். இட்ஸ் a very beautiful thing that very happy that he said this. Okay, thank you Gibson. Romba sandosham, you made us so very special. Thank you Gibson, na romba sandoshama irukku, romba thank you right, thank you so much. Yeah, bye. God bless you. Bye. Okay. So eppdi irundhadhu na surprise expect panningla Gibson? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. I didn't really expect that call, but it made me really happy. And the question வந்து அது சூப்பரான ஒரு question. I really want to serve the Lord, yes. You know, but I'm still waiting for God's specific right time. Specific calling நிச்சயமா வேணும். Yes. So Anna, நீங்க நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிருக்கீங்க since 2001, and we all know உங்க நீரே நம்பிக்கை ஆல்பம் was a breakthrough, and உங்க recent song Good Morning song நாங்க பார்த்தோம். It was too good. It was so cute with your daughter. And so அடுத்த ஆல்பம் or singles எப்போ எங்களுக்காக கொண்டு வர போறீங்க? I already mentioned that இப்போ வந்து 2 songs நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வர்க் பண்ணுகிறேன். இது வந்து வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நியூஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரிவீல் பண்றேன். ஒரு சாங் வந்து வர்ஷிப் சாங், கம்ப்ளீட் வர்ஷிப் சாங். அந்த மாதிரி ஒரு வர்ஷிப் சாங்க நான் வந்து இவ்வளவு வருஷத்துல பண்ணல. யூனோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட் வில் மேக் பீப்புள் டு வர்ஷிப் காட். அது வந்து ஸ்டீஃபன் ரென்ஸ்விக் இஸ் டூயிங் மியூசிக் ஃபார் தட். ஹி ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு வர்க். So romba eagerly I'm waiting for that worship song. Rendad vandu Gibson Duraiyoda music la Ketta Kumaranoda kadha irukku ஆமா அத மையமா வச்சு ஒரு எமோஷன் ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சாங் you know like the people will cry and then they will know the love of God, they will realize how much God loved them. அதுதான் அந்த பாடலோட இது. That is not like a worship song, it's a contemporary song. நான் வாடுவேன் போல அப்படி ஒரு சாங் அது. பட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள் கிட்ட இருந்து வருது. So romba eagerly I'm waiting. Yeah, so, we are also excited. Modala romba work pandradhu vachida. Yeah, okay neere nambike album la irundhu oru song engalukaga paada mudiyuma? Yeah, sure. I think neere nambike aduve paadalam appdi nenikiren. Okay GM song. Okay Chana, that's a lovely song. Beautifully paadinga. Beautifully. Thank you. Yeah, thank you once again, and Godson Anna, it was nice having you on the show today. May God bless you, your work, and all the efforts you make to glorify His name. And viewers, thank you so much. Todarndu Good News Digital Interactions program-a paathite irunga. May God bless you and your family. Thank you.